எப்பா பாரு, ஸ்க்ரூ டிரைவரோடவே சுத்திட்டு இருக்கீங்களா உங்க கிச்சன்ல? உங்க குக்கர்லாம் டெய்லி ஆட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கா? வாங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணலாம். இன்னைக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஹேக் சொல்லித்தரேன். ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்னைக்கு வீடியோ ஆரம்பத்திலேயே குக்கரோட பெருமூச்சோட ஆரம்பிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இப்படி குக்கர் ஹெல்தியாக பெருமூச்சு விட்டால் தானே நாமெல்லாம் நல்லா வெந்த உணவை சாப்பிட முடியும். நானும் பார்க்குறேன், கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த குக்கர் ஹேண்டில்ஸ் இதே போல தான் தயாரிக்கிறாங்க. குக்கர் ஹேண்டில் மட்டும் இல்லை, இந்த நான்ஸ்டிக் தவா ஹேண்டில்ஸ் கூடவே ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சு சொருகி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே நம்ம வீடுகளில் லூஸ் ஆகி நம்ம குடும்ப தலைவிகளோட குக்கிங் மூடையும் ரொம்பவே அப்செட் பண்ணிடுது இல்லையா? ஹேண்டில் சரியாக பொருந்தலைன்னு வைங்க, பல சமயங்களில் குக்கரில் வச்ச ஐட்டம்ஸ் வேகாமல் நம்மளை ரொம்பவே கடுப்பேற்றும் இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து இப்படி திருக்கி 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 செட் பண்ணி அப்புறம் இப்படி அடுப்பு மேலே ஏற்றும்படியாயிடுது இல்லையா? நானெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எப்போவுமே கிச்சன் ட்ராவில் வச்சுருப்பேன். இந்த குக்கர் ஹேண்டில் திருக்கி விடுறதுக்குன்னே, நம்புறீங்களா? அவசர குக்கிங் நேரத்தில் இதெல்லாம் ரொம்பவுமே ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர் இல்லையா? இல்லைன்னா டெய்லி கணவர், அண்ணன், தம்பி, பொண்ணு, பையன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே வேற இருக்கணும். கொஞ்சம் இருக்க டைட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இல்லைன்னா ஒரு ஹேக், 20 ரூபாய் செலவு தான் விவாஸ், 20 ரூபாய், நம்புங்க, படாஃபட் சொல்லித்தரேன். நீங்களும் செய்து பாருங்கள். அப்புறம் ஸ்க்ரூ டிரைவரோட அவசியமே இல்லாமல் எடுத்தமா குக்கரை செட் பண்ணமா அடுப்பில் ஏற்றினமான்னு போயிட்டே இருக்கலாம். அது என்னன்னு கேட்குறீங்களா? இதோ பாருங்கள், இந்த பேக்கெட்டை 20 ரூபாய் தான். இதுக்கு பேரே ஃபட்டாஃபட் தாங்க. அதான் நம்ம எம்சீல். ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து திறந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 பேக்கெட் இப்படி இருக்கும். ஒன்று கிரே கலரில் இப்படி இருக்கும். அதில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பிச்சை எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் நல்லா அதை கவர் பண்ணி உள்ளே வச்சிடணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். இன்னொரு பேக்கெட்டை, இது கருப்பு கலரில் இருக்கும், இதுலேயும் 1 சென்டிமீட்டர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேக்கெட்டை நல்லா இன்டாக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது இந்த 2 கருப்பு கிரே 2 க்ளே இருக்கு இல்லையா, இந்த 2 க்ளேயும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி பொறுமையாக நல்லா ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகி இது போல் ஒரே கலராக மாறிடும். இப்போ இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல லூஸாக இருக்க குக்கரை ஒரு முறை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சிடலாம். டைட் பண்ணதுக்கப்புறமா குக்கர் ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரூ முழுக்க கவர் பண்ணிவிட்டு சுற்றிலும் இப்படி டைட்டாக பேக் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதான். இனி ஸ்க்ரூ டிரைவருக்கெல்லாம் அவசியமே கிடையாது. கிச்சனுக்கு உள்ளே வந்தமா குக்கரை செட் பண்ணமா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். யார் தயமும் வேண்டாம். இதே போல் உங்கள் வீட்டில் இருக்க ஹேண்டில்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு சின்ன ஹேக் செஞ்சு பாருங்களேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த சின்ன கிச்சன் டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கோலம்பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். அடுத்த கிச்சன் டிப்பில் சந்திக்கலாமா? அது வரையில் சந்தோஷமாக இருங்க. நன்றி.